என்ன லாட்டரி கேட்டு இருக்கு? அது வந்துங்க. இந்த உண்டியில யாரு லாட்டரி டிக்கெட் போட்டதுன்னு எனக்கு தெரியுண்டா. முதல்ல அதை எடுத்து எறிங்க, இல்ல இந்த ஊரே கொளுத்திடுவேன். எடுங்கடா, எடுத்து எறிங்கடா. அம்மாளுக்கு சேரட்டுமே, நான் தாங்க போட்டேன். நான் அந்த லாட்டரி சீட்டை வாங்கிக்க மாட்டேன். மயில் தோக சரியில்லை, அவ ஓடுகாலி. வரட்டும், நான் கருப்பு கரைச்சிடா. அவ தொட்ட லாட்டரி சீட்டை நான் தொட மாட்டேன். குற்றம் நடந்துடுத்து மன்னிச்சுடு. இதாம்மா இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தணும். சூடத்தை நான் மலையேறணும். அவஞ்சூடமா, நானே மகாராணி மகாராணி, இந்த ஊராளும் யுவராஜ மோகினி. நானே மகாராணி மகாராணி. எப்படிக்கா என் நடிப்பு? அடே பஞ்சவர்ணம், நீ எமகாத பையடா. ஆத்தா மேல வந்த மாதிரி என்னமா ஆவேசமா நடிச்ச என் பொட்டி. அது கிடக்கட்டும். ஏண்டா பேச்சோட பேச்சா என்ன சொன்ன? மயில் தொகை ஓடுகாலியா? இட்டுச்சிருவேன். இருந்து முள்ளங்கி பத்த மாதிரி 1001 ரூபா போச்சு. போனா என்ன, 500 ரூபா வருமே. இந்த சீட்ல இருக்கிற நம்பருக்கு பரிசு விழுகல, இதுக்கு அடுத்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குது. நேத்துக்கு தான் பேப்பரை பார்த்தேன். என்னடா சொன்னே? ஏண்டா ஏண்டா நிஜமா சொல்றே? நிஜமா தாங்க. அட பாவி பாவி பாவி. ஐயோ ஏண்டா, லட்சம் லட்சம் சொல்லி என்ன இப்படி மோசம் பண்ணிட்டே. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? ஐயோ ஐயோ, போச்சே போச்சே. டேய் மரியாதை 1001 கொடுத்துடா. ஆ லட்டு லட்சுக்கு கைக்கு வந்தே தருவேனா? ஏண்டா இப்படி கொடுக்க மாட்டேன். தர மாட்டேன், தர மாட்டேன். கொஞ்சம் நில்லுங்க. மயில் தொகை காணிக்க 1001 போச்ச. ஊரு நல்ல காரியத்துக்காக உண்டியல் ஏந்தி வந்தா 1 ரூபாயா போடுற? அதுவும் லாட்டிக்கிட்டா போடுற? இப்ப உன் பணம் 1001 ரூபா நல்ல காரியத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன இப்படி ஏமாத்திட்டியே? நீ ஊரெல்லாம் ஏமாத்துற, உன்ன நான் ஏமாத்துன. ஏமாத்தாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாத்தாதே. இந்த ஐயா இதை குடிச்சிட்டு படுத்துக்கோ. நீ அப்படி பாக்குற வீச இந்த எகர் எதிர்க்கு 30 வருஷத்துக்கு முந்தி உன் முகரம் இருந்த லட்சணத்தை நினைச்சேன். பெருங்காய வச்ச சொப்பு வாட போகுமா? நரம்பு சுருங்கனான நரம்பு சுருங்காத கடவையா நீ? ஓட்டுக்கோல் சூப்பு, கோழி சூப்பு, கொத்துக்கறி, கோலா உருண்ட இப்படி பண்ணி போட்டாத்தான் நான் திப்பேன். இப்போ நான் பணக்காரன், பதவிச்சா பக்குவமா பார்த்து நடந்துக்க. ஆமா
அப்படியே எதுக்குடா 25 ரூபாய்? 20 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய். ஒப்பந்த அண்ணான ஈயச்சம்பு கடை 25 ரூபாய் இல்லாட்டி விடு. ரொம்ப தக்காளி பண்ணிக்குவியே. 25 ரூபாய், இந்த 25 ரூபாய் இந்த பாரு. இந்த உண்டியில எப்படியாவது அங்க கொண்டு வச்சிட்டு அந்த உண்டியில கொண்டாந்துடா ராசா. நில்லுக்கா. என்னடா? இன்னொரு 100 தள்ளு. எதுக்குடா 100 ரூபாய்? சில்லறையா மாத்தி உண்டியில போட வேணாமா? ஏண்டா பொடிக்கல்ல பொறுக்கி போட்டுறப்ப பத்தாதா? காசு சத்தம் கல்லுல வருமா? அம்மாசி கிழவனுக்கு என்ன காதல் நினைக்கிறியா? உஷாரான ஆளு. அடே ஒரு 10 ரூபாய்க்கு நயா பைசா வாங்கி போடுறா. நீ ஒரு நொய் நொய் கேஸ் ஆள விடு. ரொம்ப தக்கராக்கி பண்ணிக்கிறியே. பின்ன கூட ரெண்டு நோட் இருக்கு. இந்த அக்கா 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 நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. வரக்கா. 125 ரூபாய் போச்சு. போனா என்ன, 100 ரூபாய் வருமே. ஐயோ அது மட்டும் வந்துருச்சுன்னா வீடும் வாசலும் நகையும் நட்டுமா? ஐயோ தங்கமும் வைரமும் போட்டுக்கிட்டு மினுக்குவனே. அப்ப என்ன பாக்குறவங்கலாம் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. மாத்த போற உண்டியல் தானே, இருக்கட்டும். அம்மாச்சி கிழவோட ஜெனி பாக்கட்டும். ஐயோ 100 ரூபாய். எதுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சில்லறையா மாத்தி போட்டுருவோம்? கோயிலுக்கு போற உண்டியல் ஆச்சே. கணம் பத்தாது, நிறைய போடுவோம். குட்டு நிறைய சேர்ந்துருக்குன்னு சந்தோஷமா உடப்பாக. மயில் தோகை, மயில் தோகை. அடடே வாங்க தாத்தா. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உண்டியல பார்த்தா தெரியல, கோவில் திருப்பணி வேலை நடக்குதே. அவங்க அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்குதே. நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதோ குத்தகையில வர்ற பணம் வாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது. உண்டியல நாயனத்து போடுறது அப்படி சொல்லிவிட்டா விட்டுடுவோமா? ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி. ஏதோ பொண்ண வைக்கிற இடத்துல பூவையாச்சும் வெய்யி. பூவைத்தான் தலையில வச்சுக்கிட்டனே. அப்போ பொண்ண வெய்யி. பொண்ணத்தான் கழுத்துல நகையா பண்ணி போட்டுக்கிட்டனே. என்ன நீ கோவில் விவகாரத்துல கோணங்கித்தனம் பேசிக்கிட்டு நிக்கிற? இத பாரு, 5 or 10 போடாம நாங்க இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். அடிங்க புறானே, 5 or 10 நான் எங்க போவேன்? ஏதோ முடிஞ்சத போடு. விடவே மாட்டீங்களா? 10 ரூபாய் தான் தருவேன், அதுக்கு மேல ஜல்லி காசு கூட எங்கிட்ட கிடையாது. நேரங்காலம் தெரியாம தலையை நீட்டி போவுல. இது என்ன லாட்டரி சீட்டு? மாசா மாசம் 1 or 10 ரூபாய் தண்டம். விழுந்த பாடு இல்ல. இந்த மாசம் மட்டும் விழுகுவா போகுது, உண்டி இல்லையாவது போடுவோம். தாத்தா தாத்தா 1 ரூபாய் துட்டா இல்ல. இது லாட்டரி சீட்டு, வேணும்னா இத போடுறேன். இது மதிப்பு 1 ரூபாய் தான். நோட்ட கேட்டா சீட்டா போடுறேன். ஏதையோ போடுறனா இல்லையா? சரி பரவாயில்ல, நாங்க வாரோம். வாங்க. ஒத்த ரூபா போச்சு. என்னடா அக்காவை விக்கிற? அக்கா உனக்கு யோகா அடிச்சிருச்சு. என்னடா பஞ்சவர்னா என்ன சொல்ற? என்கிட்ட 1 ரூபாய் கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கல, அதுக்கு 100 ரூபாய் விழுந்துருச்சு. என்னாச்சு? 100 ரூபாயா? அட ஆமாக்கா, உனக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட்டை துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிற பாரு. அந்த நம்பரை நேத்துக்கு புளியம்பட்டிக்கு போயிருந்தேன், அங்க பேப்பரை வாங்கி பார்த்தா இதே நம்பருக்கு 100 ரூபாய் விழுந்துருக்குது. உண்டியல சீட்ட போட்டேன். எனக்கு மயக்கம் வருதே. ஐயோ தலையை சுத்துதே. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பெரிய சோக பாட்டுதான். பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம். அடே கிழவனுக்கு தெரியாம எப்படியா சீட்டு எடுக்கணும்டா? அடே சொல்லுடா.
அம்மாச்சி கிழவனுக்கு குருட்டு வாங்கி தாரேன்னு சொல்லி குளத்து கரை மேல கூட்டிட்டு வர்றேன். நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லுரு, உங்களை தூக்கி நான் ஓடிடுறேன். ஏண்டா என்ன கொலைகேஸ்ல மாட்டி விட்டுட்டு நீ சீட்டு எடுத்துட்டு ஓடிடலாம் பாக்குறியா? ஐயோ ரெண்டு பேருக்கும் பங்குதான். வேண்டாண்டா வேண்டாண்டா, அதெல்லாம் வம்புடா, வேற சொல்லுடா. வேற என்னடா? அம்மாச்சி கிழவன் வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே நாம ஒரு உண்டியல் தயார் பண்ணணும். தயார் பண்ணி இந்த உண்டியல கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த உண்டியல நாம எடுத்து வந்துடுறோம். பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம், நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்சுட்டு உனக்கு நான் முழுசா 500 ரூபாய் கொடுக்கறேன்டா. லொட்டு லொசுக்கு, உனக்கு மாத்திரம் 100,000 ரூபாய், எனக்கு 500 ரூபாயா? நம்மளால முடியாது. இல்லடா 501 கொடுத்துறேன். இப்ப சொன்னியா, அது சரி. நிஜமா தருவியா? நிஜமா தருவேன். சத்தியமா? சத்தியமா. நீ இங்கேயே இரு, புது உண்டியல் தயார் பண்ணிட்டு அப்புறம் வர்றேன். சீக்கிரம் போய் சட்டப்பட்டு போ. அம்மாஜி இந்த பால உன் கையாலேயே பேரனுக்கு. நீங்களும் பாட்டி சாப்பிட்டு அப்பறம் போன வருஷம் தான் என் புண்ணியம் வட்டாரத்து மைனர் கைராசி இலக்கி ஒரு காயா கக்க போடு போட்டுச்சு, விட்டதெல்லாம் பிடிச்சு. இந்த வருஷமும் அவனையே பிடிக்க வேண்டியதானே? போயிட்டானே, விட்டதடி ஆசை வெளாம்பளத்து ஓட்டோட. அதனாலதான் ஒன்ன பிடிச்சேன். பன்னீரு என் ஆசையில வெந்நீரை ஊத்திடாத. இதோ பாரு மயில் தோகை, எப்போ எங்க வெந்நீரை ஊத்தணும் தண்ணீரை ஊத்தணுங்கிறது இந்த பன்னீருக்கு தெரியும். டோன்ட் வரி. அப்பா இது போதும் எனக்கு. இருக்கு சரி, ஏழை தேத்தி விட்டு போவோமே. மைனர் உட்கார்ந்திருக்க தோரணையை பார்த்த மாந்தோப்பு என்ன, ஏலக்காய் தோப்பையே குத்தகை கெடுக்கலாம் போல இருக்கே. யோ என்னையா பேசாம இருக்கே, 2000 கேட்டு விட்டாங்கய்யா. அந்த வெடக்குட்டி என்கிட்ட வீம்புக்கு வர்றா. யோ ஒரு 50 ரூபாய் மேல வச்சு அமுக்கு. எங்க இருந்து அமுக்குறது? சட்டில இருந்தாதானே அவப்பையில வரும். எங்கிட்ட 1050க்கு மேல ஒரு பைசா கிடையாது. யோ யோ யோ, கழுத்துல போட்டுக்கிற சங்கிலியை கொடுத்துட்டு போனா நாம அமுக்கலாமே. 2000 3000 கோயிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு குத்தகை இந்த வருஷம் ரூபாய் 500. மைனரு 550 கேப்போமா? 750ங்க. அடப்பாவி, யாரக்கா சொல்ற? அவன தாண்டா, என்னடா எடுத்த அடுப்புல விஷம் ஏற மாதிரி ஏத்தி விட்டுட்டான். நீ விடாத. அக்கா ஏத்து, அக்கா ஏத்து, அக்கா ஏத்து. என்னடா படி அமுஞ்சு மூதேவி. மைனரு டோன்ட் வரி. 800. 850. தலைவரே 900.1050. அதுக்கு மேல கேக்க அவளுக்கு நமக்கு இருக்கு. இன்னும் யாராரு பாக்கி? சீதாரப்பன் திங்கக்கிழமை, செங்கோடன் செவ்வாய்க்கிழமை பாப்போம். இந்த பயலோட சும்மா விடப்படாது, வசூல் பண்ணியே தீரணும். என்ன நல்லா இருக்கீங்களா? மயில் தோகை நல்லா இருக்கிறியா? ஆமா, எங்க அத்தி பூத்தா மாதிரி எல்லாம் உங்களை பாத்துட்டு போகலான்னு தான்.
நான் என்ன பார்க்க முடியாவா இருக்கிறேன்? என்ன அப்படி சொல்றீங்க? பஞ்சத்துல இருந்தப்பதான் பழைய பஞ்சாங்க மாதிரி ஒட்டி போய் கிடந்தீங்க. இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பழ பழனு பரங்கி பழ மாட்டம்ல இருக்கீங்க. வெளியில போயிடாதீங்க, புது வீட்டுக்கு திஷ்டி கட்டிடுவாங்க. இவனையோ கூட்டுக்கிட்டு வந்த அவங்க அடக்கா. அட 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 அட, அந்த வெள்ளி நீச்ச வெறால் மீன் மாதிரி துள்ளுதே. இது உனக்கு புரியுது, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிழத்துக்கு புரியலையே. அது எப்பவுமே வீட்டு பச்சலைக்கு வீரியம் கம்மி தாங்க. இவன் ஒருத்த பச்சலை எச்சலன்னு எக்காய் எங்க வந்த? என் வீட்டை மராமத்து பார்த்து மாத்தி கட்டலாம்னு ஒரு யோசனை. உங்க வீடு புதுசா கட்டின வீடாச்சே, என்ன நீளம் என்ன அகலம்? கடைக்கால எங்க வச்சிருக்கீங்க? மாடியில வச்சிருப்பாரு, இல்லன்னா பரணியில வச்சிருப்பாரு, கல்லா புட்டியில வச்சிருக்கிறேன். கைய எவ்வளவு கடிச்சது, எல்லா விபரத்தையும் அரைஞ்சிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு என்ன, மட்டம் போட்டதுல இருந்து விட்டம் போட்ட வரைக்கும் தம்படி சுத்தமா கணக்கு வச்சிருக்கிறேன். வாய வீட்டை சுத்தி காட்டி விவரம் சொல்றேன் வாங்க. நீ இங்கேயே இரு, நான் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். சமயம் நல்ல கனமா இருக்கு, கேட தெரு தெருவா அலைஞ்சிருக்கிறான். நானும் இதே மாதிரிதான். வேலை ஆரம்பிக்கிற நேரத்தை சொல்லு, கடக்கால் போட நானே வரேன். இந்த கை ரொம்ப ராசியான கை. கையில போட்டிருந்த மோதிரத்தை காணுமே, மேச மேல வச்சிருந்தீங்க. ஆமா, பஞ்சவர்ணம் எடுத்தியா நீ? மறுவாதியா சொல்லு. வைர மோதிரம். வைர மோதிரமா? ஆமாண்டா, என் பேரை பட்டணத்துல இருந்து வாங்கி ஆந்தது. நீதான் எடுத்திருக்கணும். உண்மைய சொல்லிடு, இல்ல தோலை உரிச்சுடுவேன். ஐயோ, சத்தியமா நான் எடுக்கலங்க. இம்புட்டு நேரம் நீ தானே இங்க இருந்த? இல்லங்க, அக்காவும் நீங்க வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது இந்த பக்கத்து விட்டு பங்காரு இங்க வந்தா, இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருந்தா, மேச மேல கை வச்சுக்கிட்டு இருந்தா. நீங்க வர்ற சத்தத்தை கேட்ட உடனே இந்த வாரண்ட் போயிட்டான். அவன் தான் எடுத்திருப்பான் நான் நினைக்கிறேன். நான் இருந்த இடத்த விட்டு நகரல, ஒண்ணுமே செய்யலே. மயில் தொகை காலையில கேணியில குளிக்கும் போது ஒருவேளை மோதிரத்தை அங்க வச்சிருப்பேனோ? இது பார்த்துட்டு வரேன். நடத்தியே முடிப்பவள் நான். ஏண்டா பஞ்சவர்ணா, என்னடா அம்மாத்தி கிழமை உண்டியல இருந்து கல்லும் கல்லுமா அவளுக்குது? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. உண்டியல நான் தானே மாத்தி வச்சேன். என்னது,
நீ மாத்தி வச்சியா? ஆமாக்கா, நீ கிழவன வீட்டை சுத்தி பாக்க போயிருந்தீங்கல்ல, அப்ப பைக்குள்ள இருந்த உண்டியல் எடுத்து மேச மேல வச்சுட்டு, மேச மேல இருந்த அம்மாச்சி கிழவன் உண்டியல் எடுத்து பைக்குள்ள வச்சேன். ஆடா பாவி, என்ன கூடாது, நீ மாத்திரையாக்கு நினைச்சுக்கிட்டு நான் தான் பையில இருந்த உண்டியல தூக்கி மேசையில வச்சுட்டு மேசையில இருந்த உண்டியல தூக்கி பையில விட்டுக்கிட்டேன். நீ தான சொன்ன, பக்கத்து விட்டு பங்காறு வந்தா என்னால இருந்த இடத்த விட்டு நகல முடியலன்னு. பங்காறு இருந்ததுனால உன்னால மாத்த முடியலையாக்கு நினைச்சுக்கிட்டு நான் மாத்தினேன். நாசமா போச்சு, பங்காரம் வரல, கங்காரம் வரல, இந்த கிழவன் மோதிரத்தை காணாமனு சொன்னா எங்க பழி நம்ம மேல வந்துட போதும்னு நினைச்சு பக்கத்து விட்டு பங்காறு வந்தான்னு ஒரு உதாரி விட்டேன். உன்னையா நம்ம சொன்னா? அட பரா, வெறும் பயல, இம்புட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போன உண்டியிலேயே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டமே. ஆமா டேய் பஞ்சவர்ணம், என்னமோ சில்லற மாத்தி போடணும், இல்லைன்னா அம்மாசி கிழவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் முழுசா வாங்கிட்டு போனேன். இதெல்லாம் 100 ரூபாய்க்கு சில்லற? 5 ரூபாய்க்கு மாத்தி போட்டேன். 95 ரூபாய்ங்க. வியாபாரமே வேண்டாம், 95 ரூபாய் தானே, ஒண்ணா தந்துறேன், ஆள விடு. அடே வாடா, அடே அடே சீட்டை வாங்கி கொடுற. என்ன என்னமோ பெருசா 95 ரூபாய்க்கு ஒரு மூக்கல் அழுகிறிய. அடுத்த வாரம் அம்மாச்சி கிழவன் உண்டியல உடைக்க போறாங்க, அன்னைக்கு உன் கைக்கு சீட்டு வரும். போதுமா? போதுண்டா. அப்புறம் என்ன? நான் பொறிக்கிறேன், நீ போ. இந்த 5 ரூபாய் கொடுத்தா தான் சீட்டு. லொட்டு லொசுக்கு அடிச்சு கழுத பொறிக்க. என்ன